எண்டிச்சில் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிக்னஸ்க்கு தனியாகவும் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தனியாகவும் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக்னஸ்க்கான செஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மணி நேரம் கிளாஸ், இதில் ஒரு நாளைக்கு 1 ஹவர்ன்ற கணக்கில் 5 நாள் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ன்ற கணக்கில் மொத்தமாக 10 நாளைக்கு உங்களுக்கு செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக்னஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேபிட்டல் நெட்வொர்க், மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரேடிங், இம்பார்ட்டன்ட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இன்னும் அட்வான்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் இன் இண்டிகேட்டர்ஸ், பேட்டர்ன்ஸ் ஆஃப் டவ் தியரி, இந்த மாதிரி பல அட்வான்ஸான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அந்த 10 நாளில் கவர் பண்ணுவாங்க. இந்த செஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன்ஸ், ரொம்பவே டைம் எடுத்து டீட்டெயில்டான செஷன்ஸ் கவர் பண்ணுறாங்க. நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணணும், லேர்ன் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக எண்டிச்சோட செஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணி அங்கேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் அங்கேயே ட்ரேடும் பண்ணலாம், அதுக்கான எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ எண்டிச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக எண்டிச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கால் பண்ணி மறக்காமல் அவங்ககிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஏன் அந்த மாதிரி பண்றாங்க, ப்ரீடிங்கே வந்து தப்பா, அவங்களுக்கு அவங்க கண்ணோட்டத்துல அது தப்பா தெரியுது. அதுக்கு அவங்க வளர்க்கவே வேண்டாம். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது அதான், வளர்க்குறீங்களா பொண்ணு மாதிரின்றீங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா கட்டி கொடுக்க மாட்டாங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பத்தூரில் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது டாக் தான். எப்போவுமே நம்ம டாக் லவர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து டாக் தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வீட்லேயே வந்து ப்ரீடிங்கும் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அதை சேல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வெளியிலேருந்து வேறு எதாவது டாக் வேணுன்னா கூட பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே ஹோம் ப்ரீடிங் அப்படி, அவ்வளோதான். ஓகேங்களா, நம்ம வந்து ஃபுல்லாக டாக் பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். டாக் பற்றி ஏ டு ஜெட் வந்து நம்ம சார் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனான விஷயம்லாம் இதில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த மாதிரி பல வீடியோஸ்கள், பல வீடியோஸ் இனிமேல் நிறைய வரும். ஸோ வாங்க வீடியோ பண்ண. என் பேர் பிரபு, இது ஒரு 35 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். பட் இது ப்ரீடராக இல்லை, ஒரு ஹாபி எனக்கு. டாக்ஸ் எல்லாம் ஹாபி, சின்ன வயசுலேருந்தே இது. அதனால் டாக்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன் வீட்லேயே. சரி, நீங்கள் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? நான் எதை பார்த்துல, நான் அப்போத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து ஸ்ட்ரீட் டாக் வளர்த்துருக்கேன். அதில் இம்ப்ரெஸ் ஆனேன் நான். அப்புறம் பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்லாம் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வளர்ப்போமான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது எனக்கு வளர்க்கணும்னு ஆசை வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். அது அப்படியே பழகமாயிடுச்சு. ஸ்ட்ரீட் டாக்லாம் வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த புது வீட்டுக்கு வந்து தொட்டு ஸ்ட்ரீட் டாக்லாம் எடுத்துட்டேன். அலோவ் பண்ணல, இதுவே அலோவ் பண்ணல, சும்மா ஒரு பர்மிஷன் கேட்டு வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 2 ரெட்ரீவர் இருக்குது, 2 லேப் இருக்குது, ஒரு பக் இருக்குது, லசப்ஸோ இருக்குது, சிக்ஸும் இருக்குது, பொமரியன் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஏன்னா எல்லாமே குழந்தைங்க வளர்த்து வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டாங்க. யாரையும் கட்டியெல்லாம் போட மாட்டோம், எல்லாம் வீட்டில் எங்கக்கூடிய மிங்கிளாகி தான் இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரீடராக இருந்தால் வந்து அது டாக்ஸ் எப்படி வச்சுருப்பாங்க? ஒரு நீங்கள் வந்து ஒரு டாக் லவ்வராக அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க? அதாவது ப்ரீடராக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கெனால் மாதிரி வச்சுட்ருப்பாங்க, கேஜ் போட்டு டாக்ஸை உள்ளே வச்சுட்டு இது பண்ணுவாங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாது. டாக் லவ்வர்னு தொட்டு எல்லாமே எங்கள் வீட்டு உள்ளேயே நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். எங்கள் கூடவே மிங்கிள் ஆகிட்டு, எங்கள் கூடயே சாப்பிட்டுட்டு, எங்கள் கூடிய கட்டில் சோஃபா எல்லாத்துலேயுமே இருக்கும். டாக்ஸ் எதையுமே நாங்கள் கட்டி போட்டு வைக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி இருக்கிற தொட்டு குழந்தை மாதிரி இருந்தால் குழந்தை மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு எதனா ஃபீவரு அந்த மாதிரிலாம் எங்களுக்கே தெரியும். மூக்கு ட்ரையாக இருக்கும், வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கு மெடிசன் தெரியும், நாங்கள் இது பண்ணுவோம். ரொம்ப கிரிட்டிக்கல்ன்ற போது தான் கிளினிக்கு போவோம். என்கிட்ட இருக்கும்போது நான் எனக்கு சொல்கிறேன், கிரிட்டிக்கல் தான் கிளினிக்கு போவோம். இல்லைன்னா அதர்வைஸ் நாங்களே எல்லாமே பார்த்துருவோம், நானே பார்த்துருவேன். எல்லாமே டெலிவரியிலேருந்து ஹேண்டிலிங்கு, ட்ரைனிங்கு எல்லாமே நானே முடிச்சுருவேன். ஒண்ணுமே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஏத்த மெடிசன் ஒண்ணு இருக்கு, அது கொடுத்தா பப்பி ரிலீஸ் ஆயிடும் சீக்கிரம்.
ஏன்னா பப்பி வந்து சம்டைம் உள்டாவாயிடும், அந்த நேரத்தில் அதை திருப்பி உள்ளே தள்ளிட்டு பப்பியை திருப்பி அது முக்கும் போது வெளியே கரெக்டாக வர மாதிரி பண்ணணும். அது வந்து எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன தொட்டு நாங்கள் அதெல்லாம் செஞ்சுருவோம். அதுக்கேற்ற மெடிசனும் இருக்குது, அது மெடிசன் போட்டால் அது வந்துடும். நம்ம கோல்டன் ரெட்ரீவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கும். அது அதர் பீட்லாம் வேணும் உங்களுக்கு கார்டிங் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபர்மேனு ஷெப்பர்டு ரோட்வில்லரு அந்த மாதிரிலாம் வந்து கார்டிங் பர்பஸ்க்காக வளர்க்குறது. பட் என்கிட்ட இருந்தால் அந்த கார்டிங் பர்பஸ் கூட என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து அதை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த நாய்வு. பட் இப்போது ரெட்ரீவர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே லிட்டர் பண்ணோம், நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்க தொட்டு கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொடுப்பேன். இது ப்ரீட்னஸ் இருந்தால் அது ஒரு 25-30,000 கொடுப்பாங்க, லேப் இருந்தால் ஒரு 50-80,000 கொடுப்பாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழ தொட்டு யார் யாருக்கு என்னவோ அந்த ரேட்டு கம்மியாக கொடுத்து அனுப்பிச்சிட்டே இருக்கோம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா பொம்மரியன் லிட்டராக இருக்கு, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே 5-6 ரூபாய் விற்பாங்க, அப்படி இல்லை 2-3 ரூபாய் வந்தால் கொடுத்துட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட் அவ்வளோ தான் கேட்பாங்க, ஏன்னா டாக் லவர்ஸ் கேட்கும் போது டாக் லவர்ஸ் தான் அந்த ரேட்டு, ப்ரீடராக இருக்கிறவங்களுக்கு அந்த ரேட்டு கிடையாது. ஏன்னா அவங்க என்கிட்டருந்து வாங்கி அதிகமாக தான் வைப்பாங்க, அதுவும் நான் டைரெக்டாக ஆசை வளர்க்குறவங்களுக்கு கம்மியாக கொடுத்துருச்சு. நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க டாக்ஸ் ரெட்டி காமிச்சு பார்க்கலாம் வாங்க. இவர் வந்து லெசப் சோ. ஹாய் ஹாய் சொல்லு. யா பொண்ணு கோடி தான் பேசுறேன். ஓ என்ன கிட்ட மட்டும் தான் பேசு. பாருங்க வா ரேவதி எங்கடா வந்தீங்களா? ரேவதி எங்க போல? ரேவதி பார்க்க போலாமா? வா வா அக்கா கூப்பிடுற வா. இல்லைங்களா அவன் பேர் சொன்னதான் இந்த ஆக்சன் இருக்கும். அந்தபடி நம்மளால மதிக்க விட மாட்டாங்க. இது வந்து ஆக்சிடென்ட் ஆன டாக். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா 2 மந்த்ல. ஓஹோ. அதனால அதை ரெடி பண்ண போல நேட்டா கொடுத்தாங்க. ஆஹா. சோ நான் எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான். ஓகே இது மேலா? ஆமா அது ஃபீமேல். அந்த ரெண்டு கால் பாரு. ஓகே கால் ஒண்ணு வண்டி ஏத்திச்சு கீழ. ஆமா ரெண்டு கால் இந்த பக்கம் இருக்கு. ஆஹா. நிறைய பேர் வந்து ப்ரீடிங்கே வேண்டான்ற மாதிரிலாம். அது வந்து எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு தெரியல, ஏன்னா அதுவும் ஹியூமன் மாதிரி தான், அதுக்கும் அந்த ஹீட்டு அந்த ஃபீலிங் எல்லாமே இருக்கும், அதுக்கு சொல்ல தெரியாது அவ்வளோதான். பட் அது நம்ம தான் அது பண்ணி செய்யணும். அந்த மாதிரி நிறைய பேர் ஏன் அந்த மாதிரி பண்றாங்க ப்ரீடிங்கே வந்து பண்ண மாட்டாங்க? அது வந்து தப்பா அவங்களுக்கு, அவங்க கண்ணோட்டத்தில் அது தப்பா தெரியுது, அதுக்கு அவங்க வளர்க்கவே வேண்டாம். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது அதான், வளர்க்குறீங்களா பொண்ணு மாதிரின்றீங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கட்டி கொடுக்க மாட்டாங்களா? அதே தான் இதுவும், அது செய்ய மாட்டேன்றாங்க யாரும். அப்புறம் ஒரு 8-7 இயர்ஸ்ல ஆகும்போது லிவர்ல கேன்சர் வரும், யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும், வெஜினா ப்ராப்ளம் வரும். அப்ப ஐயோ தெரிஞ்சுதான் மேட் பண்ணிருக்கோமே அப்படின்ற மாதிரி ஆகுது. எப்படி சொல்றது, அவேர்னஸ் இல்ல யாருக்குமே, அந்த இது கிடையாது. வளர்க்கணும், அதை வந்து எப்படி மிருகம் மிருகத்தம் மாதிரி அந்த தன்மையில வளர்க்குறாங்க, அந்த மாதிரி வளர்க்கறது தப்பு. அதை வந்து நம்மள மாதிரி ஹியூமன் மாதிரியே பண்ணாதான் அதுவும் நம்ம கூட அட்டாச்மெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். இல்லைன்னா நினைச்சிங்களா, ஒன்ஸ் அது நம்ம மேட் பண்ணாமல் இருந்தால் ஒரு ராட்டு ஷெப்பர் டாபர்மேன்லாம் நின்றீங்கன்னா அந்த ஃபீலிங் வரும்போது வீட்டில் குறிப்பிலே கடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, வெறி பிடிச்சிருச்சு நாய்க்குன்றாங்க. அது வெறியெல்லாம் கிடையாது, ப்ராப்பராக அதை தான் அந்தந்த டைமில் பண்ணிட்டா அது அமைதியாக இருக்க போகுது. அதை பண்ணாமல் வெறி பிடிச்சிருச்சுட்டு அதை போட்டு சாவடிக்கிறது, இன்ஜெக்ஷன் பண்ணுறது, மெடிசி கிளீன் பண்ணுறது, அதெல்லாம் தப்பான விஷயம். இப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அது வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் மேட் பண்ணக்கூடாது பாவம், எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சிடணும், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதுலதான் அந்த ரோட்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபீலிங்ல தான் கடிக்குது. அதை போயிட்டு வெறி பிடிச்சிச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம்? ஆமா அது இந்தியாவில தான் அப்படி பண்றாங்க, அது சிட்டி மெட்ராஸ்ல ரொம்ப மோசம். டாக்டர்ஸ் அவேர்னஸ் ஒரு கேம்ப் மாதிரி வச்சு அதெல்லாம் அதை பத்தி சொல்லணும், இது மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒன்னும் இல்லை, ஒரு நார்மலா ஒரு ஹீட்ல இருக்கும் போது இதை மேட் பண்ணலன்னு வச்சுங்களேன், சாப்பிடாது வளர்க்குறவங்க இதெல்லாம் பண்ண முடிஞ்சா வளங்க, இல்லைன்னா தயவு செய்து நாய் வளர்க்காதீங்க. முடி வந்து இந்த விண்டர் சீசன் ஓவர் வெயில் இருக்கும் போதும் கொட்டும், இந்த மாதிரி குளிர் சீசன்லயும் கொட்டும் முடி. அது ஒண்ணு. அதுக்கு என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுக்கும் போது ஆயில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, சன்ஃபிளவர் ஆயிலோ இல்ல போம் ஆயிலோ ஆலிவ் ஆயில் ஆயிலோ ஒரு 5-5 ml
அதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனா முடி கொட்டுறது நின்றுடும். நாயே ஸ்ட்ரெயின் ஆயிடும். அப்படியா? ஆமா, அந்த பூசணி அந்த சௌ சௌ இது இதெல்லாம் கொடுக்கலாமா? இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே ஸ்கின் நல்லா இருக்கும். சக்கரவெளி கிழங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வெயிட் போடும். என்ன பால் வழியா வரும். குட்டி க்ரோத் இருக்கும். நீங்க வந்து நீங்க என்ன ஃபுட் குடுக்குறீங்க? நம்ம இங்க நான் சிக்கன் ரைஸ் குடுப்பேன். வீக்லி 3 டேஸ் சிக்கன் ரைஸ், 2 டேஸ் வந்து கர்ட் ரைஸ். ரொம்ப ஹெல்தி ஃபுட்னா எது சொல்லுவீங்க? ஹெல்தி ஃபுட்னா நம்ம வீட்ல இருக்கிற ஃபுட் கொடுத்தாலே போதும். அப்படியே நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா ஃபுட்டும் கொடுக்கூடாது, இந்த டாக் ஃபுட் தான் கொடுக்கணும். இந்த ஆடே வருது ஃபுட் வந்து கொடுக்குறது, அதுதான் சொல்றீங்களா? இப்போ வந்து கார்பரேட் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த நார்மலா இந்த ஆட்லயே சொல்றாங்க இந்த என்ன ஃபுட்டும் கறி அந்த மீட் எல்லாம் கொடுக்கூடாது, டாக்னு இந்த பெடிகிரி இது மட்டும் தான் கொடுக்கணும். ஒன்றும் வேண்டாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இவங்க எல்லாமே மிருக வகை சார்ந்தவங்க. இவங்க எப்படி நான் மீட் சாப்பிடாம இருப்பாங்க? அதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய தயிர் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த பிராமின்ஸ் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா. நாய் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், பட் ஹீமோக்ளோபின் இருக்காது உள்ள. ஏன்னா உள்ள ஒன்றுமே இருக்காது, பிளட்டு இருக்கும், செல்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அதோட மிருகத்தோட என்ன குணம் அது கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு சைஸ் பார்த்து ஹெல்த்தி இல்லை, உள்ளே இருந்தாலும் நல்லா இருக்கணும், இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கணும். அதனால நான் நான்வெஜ் தான் கொடுப்பேன். நான் வெஜ்ஜு பெடிகிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, எசன்ஸ் தான். ஏமாத்துறாங்க. அந்த சௌ சௌவு இதெல்லாம் நல்லா சீவி அப்படியே ரைஸில் போட்டு மீட்டு போட்டு கொடுத்துருவேன். அவ்வளோதான். ஆமாம். வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுவாங்களா எல்லாம்? ஆ, எல்லாம் வெஜிடபிள் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் ராவா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ராவா கொடுத்தா சாப்பிடுவாங்க. அப்படியா? பட் ராவா கொடுத்தோன்னு வச்சிங்களேன், எவ்வளோன்னு கொடுக்குறது தெரியாது. அந்த பொசிஷன் பொசிஷன்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இப்போது சிக்கன் போடுவேன்னு வச்சிங்களேன், 1 மந்த்து, அதுக்கப்புறம் பீஃபுலாம் மாற்றிடுவேன். ஓ, ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதம் மாறி மாற்றிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் சிக்கன் போட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ம், பீஃப் போடுவேன். பீஃப் போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் பேக்கெட்டில் வாங்கிடுவேன் பெடிகிரி. ஆனால் நான் பெடிகிரி போட்டாலும் வீட்டில் அவங்களுக்கு தான் அடுப்பு எல்லாம் வச்சுட்டு. ஓ, தனியாவா? ஆமாம், அவங்களுக்கு செய்யுது. ஓ, இது இந்த ஏரியா இவங்களுக்கு? ஆமாம், சாப்பாடு சேர்த்து. சாப்பாடு சேர்த்து? ஆமாம். ஓகே, செஞ்சுட்டு அவங்களுக்கு போட்டிருந்தோம். இவங்களுக்கு வந்து அடுப்பு கறி, அடுப்பில் செய்யறது, நார்மலாக கேஸில் செய்யாமல் இதில் இல்லை, கேஸில் செய்ய முடியல, 8 பேருக்கு. ஓகே ஓகே ஓகேங்களா? அதான் இன்றைக்கி ஒருத்தர் வருவார் டேன்னு, அவருக்கு வந்தானா எக்ஸ்ட்ரா ரைஸ் பண்ணணும். ஓ, கிரேட் சாப் மாற்றணும். அவர் எப்படி கிரேடன்? ஆ, கிரேடனு இல்லை, நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களா? இல்லை, பர்ச்சேஸ்லாம் கிடையாதுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களால பார்த்துக்க முடியல. ஓ ஓ, பார்த்துக்க முடியலன்ட்டு? நீங்கள் பார்த்துக்க முடியலன்னா யாரை பார்த்தாலும் இருக்குது. அதனால நம்ம எடுத்தோன்னு வச்சுங்களேன், அவரை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் என்கிட்ட வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போவாங்க, சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க, நீங்களே வச்சுங்க சார் அப்படி அப்படின்ட்டுவாங்க. இல்லை ஏன்னா குட்டி ஒன்று கொடுத்துருங்க சார். அது பதில் ஏன்னா குட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை அதே அதுவே குட்டி போட்டாலும் அந்த குட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். பாப்பா தான் இது. ஸோ இவங்க தான் பேரண்ட். இது எத்தனை மாதம் போட்டி? இது 50 டேஸ் ஆகுது.
இது பவுண்டா பவுண்ட் இல்ல அந்த கேஜ்ல போய் இடிச்சு பாரு விளையாடும் போது அவங்க அம்மா வெளியே இருக்காங்க இல்லீங்களா கேஜ் உள்ள இருந்து அவங்க அம்மாட்ட விளையாடுவாரு போய் இடிச்சுக்கிட்டாரு சரி இவரு விடலாம் மெயின் ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த எந்த டாகுமே குட்டியில இந்த மார்பிள் தரையில விடவே கூடாது மார்பிள் தரையில் விட்டீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் ஆயிடும் காலு போன் நகர்ந்துடும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஒரு 4 மந்த் 5 மந்த் நல்லா ரஃப்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள விட்டீங்கன்னா அது கிரிப்னஸ் இருக்கும் குட்டியில விட்டீங்கன்னா அது நகந்து 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 நகனா அந்த போன் இருக்கு இல்லைங்களா அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா போன் இப்படி வரும் இது உள்ள இருக்கும் காலு இது வந்து ரொட்டேஷன் அந்த மொசு இப்போ மார்பிள் விட்டீங்கன்னா லைட்டா இப்படி 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 வந்து இங்க நின்றுடும் இந்த லாக் ஆயிடும் கிராஸ் ஆயிடும் கிராஸ்ல இந்த அந்த குழியில இருந்து இங்க வெளியே வந்து வெளியில வந்துடும் வெளியே வந்துதான் திருப்பி உள்ள போகாது அப்ப நீங்க ஆபரேஷன் எத்தனை மாசம் வரைக்கும் ஒரு 4 மாசம் 5 மாசம் அந்த தரையில விடாம வளர்க்கணும் டைல்ஸ் ஆமா மெயினா ஷெப்படுக்கும் டேனுக்கும் டேனு ராட்டுக்கெல்லாம் பயன்படும் ஏன்னா ரொம்ப ஹெவி சைஸ் வெயிட் அது ஷெப்படுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் போன் இருக்கு இல்லைங்களா ரொம்ப மெலிசா வரும் ஏன்னா அதோட ஷேப்பே அப்படிதான் அதனால அது உடல் குயிக் ஆயிடும் அதுக்கு இவங்களும் கொஞ்சம் லேட் ஆகும் இதுடா இவங்க வந்து வெயிட் போடுற தொட்டு லேட்டா காட்டும் ஆனா வளர்ந்தவனு தெரிஞ்சிடும் ஈஸ்ட் வெஸ்ட் அது என்ன வேணா மீட்டிங் டைம் டெலிவரி டைம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுங்க நீங்க குழந்தை வச்சுட்டு இருந்தா வளரக்கூடாது குழந்தைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்தா இதனாலதான் வந்தது இதெல்லாம் வந்து டாக்டர் சொல்லுவாங்க ஆனா உண்மை அது கிடையாது குழந்தை இருக்கிற வீட்டுல டாக்ஸ் வளர்த்தீங்கன்னா குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி பயங்கரமா இருக்கும் டாக்ஸ் இல்ல எனி அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எது வளர்த்தீங்கனாலும் பயங்கரமான எதிர்ப்பு சக்தி இருக்கும் குழந்தையோட ஜாலியா விளையாடும் குழந்தைங்களோட மைண்ட் செட்டும் கரெக்டா இருக்கும் இல்ல வேற எதுலயும் மைண்ட் போகாது குழந்தைங்களுக்கு அதனால அது தப்பான விஷயம் அந்த குழந்தைங்க இருந்தா இது வளரும் அப்படி இதனால எந்த டிசீஸும் நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கும் போகாது நம்மளால தான் எல்லா டிசீஸும் அது அதோட முடிவால எதுவுமே கிடையாது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல 8 நாய் இருக்கு வீட்டை சுத்தி முடியிருக்கும் காலைல பெருகிட்டு எல்லாம் அதுலதான் உட்காந்து சாப்பிடும் என் பொண்ணு கை குழந்தைல இருந்து கூட வளர்த்துட்டு இருக்கேன் அவ்வளோ இன்ஜினியரிங் போயிட்டா இன்னும் நாய் இருந்துட்டு தான் இருக்கேன் எங்க வீட்டுல யாருக்கும் எதுவும் இல்லையா எல்லாமே நாங்க ஹெல்த்தியா தான் இருக்கோம் அதெல்லாம் பொய்யான தகவல் உங்களுக்கு அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்தா கூகுளை சர்ச் பண்ணி நீ அதை பத்தி படிங்க இல்லையா ஃபாரின்ல வளர்க்குறாங்க இல்லைங்களா அவங்கள பாருங்க உங்களுக்கே தெரியும் உள்ளத்தாச்சா இருக்கும் போது நீங்கள் குழந்தைய நாயை வளர்த்து பாருங்கள் அந்த குழந்தை டெலிவரி ஆனோன்னா அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு பாருங்கள் நீங்கள் கூட பார்த்துக்க மாட்டீங்க அந்த மாதிரி பார்த்துக்கணும் இன்னொன்று என்னென்னா மெயின் திங் இதெல்லாம் வளர்க்குறது வந்து ஹாபின்னு ஒன்று இருந்தாலும் ஒரு சந்தோஷம் மன திருப்தி வெளியே டென்ஷனாக வருவீங்க எவனா கத்திருப்பா எங்கன்னா எதுனா நடந்திருக்கும் வீட்டுக்கு வந்தோம்னா எல்லாம் நம்ம மேலே ஏறி கொஞ்சம் போது அந்த டென்ஷனே இல்லாமல் ஆகிடும் ஸோ அந்த டென்ஷனை மறந்துட்டு இதுங்களை கொஞ்சிட்டு போயிடுவோம் நம்ம ஸோ அது மறந்துடும் மறந்துட்டு அதை அப்படியே அவள் தான் மறந்தே போயிடுவோம் சுத்தமாக அது என்னன்னே தெரியாது மெயின் அது ஒரு திங் நம்மளுக்கு இதெல்லாம் வளர்க்குறது அதை பேசுறது நம்மகிட்ட கத்துறது நீங்கள் சாப்பாடு கேட்கும் போது அது ஒரு மாதிரி குரலை கேட்கும் கொஞ்சம் போது ஒரு குரலை கேட்கும் அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் ரசிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதோட லவபுல்லாம் தெரியும் ஏன்னா அதுக்கு வந்து 6th sense இல்லை மற்றபடி எல்லாமே இருக்குது அதனால் வளங்க நல்லபடியாக வளங்க நம்மள மாதிரி வளங்க அவ்வளோதாங்க சிங்க நம்ம எல்லாமே வந்து ஃபுல்லாக சார் சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சாரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அவங்ககிட்ட எந்த மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்போவுமே வந்து ரெடியாக இருக்காரு சொல்கிறதுக்கு ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்